சென்னையை அடுத்த நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தில் இரண்டாம் அலகு திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்திலிருந்து பல்லாவரம் வரை குழாய்ப்பதிக்கும் பணிகள் முட்டுக்காடு பகுதியில் நடைபெறும் நிலையில் அதனையும் முதலமைச்சர் ஆய்வு செய்தார். அப்போது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர். தமிழக அரசின் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் அமைக்கும் பணிகள் 1,859 கோடி ரூபாயில் நடைபெற்று வருகின்றன. சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக இந்த சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே 100 மில்லியன் லிட்டர் அளவு கொண்ட முதல் அலகு செயல்பட்டு வரும் நிலையில் சென்னையின் குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்கும் விதமாக 150 மில்லியன் லிட்டர் அளவு கொண்ட இரண்டாம் அலகு அமைக்கும் பணிகள் நடைபெறுகிறது. முதல் அலகில் சுத்திகரிக்கப்படும் குடிநீர் வேளச்சேரி, பள்ளிப்பட்டு, திருவான்மியூர், கொட்டிவாக்கம், பாலவாக்கம், நீலாங்கரை, சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு குழாய் கட்டமைப்புகள் மற்றும் நீரேற்று நிலையங்கள் வாயிலாக விநியோகிக்கப்படுகிறது. இதனால் 10 லட்சம் மக்கள் பயன்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.